வரவேற்பது நான் பனிமலர். இன்னைக்கு 11 எம்எல்ஏக்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது விசாரணைக்கு எடுத்த உடனேயே எந்த வாதம் பிரதிவாதத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உடனடியாக அது பற்றியான ஒரு விளக்கத்தை கேட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு எம்எல்ஏக்கள் சைடில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் முழுமையான ஒரு விசாரணையின் போது நீங்கள் சொல்லிக்கலாம், இப்போ உடனடியாக எங்களுக்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இது பற்றி தான் பேச இருக்கிறோம். 11 எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்குமா அரசு அப்படின்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து விஎம்எஸ் முஸ்தபா அவர்கள் இணைந்திருக்கிறார். அடுத்ததாக ஸ்கைப் வழியாக திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ்ச்சன்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து மகேஸ்வரன் அவர்கள் இணையவிருக்கிறார். நால்வரையும் வரவேற்கிறேன். நான் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கிட்டே ஆரம்பிக்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முடிவு, உடனடியா லெட்டர் கொடுக்கணும், உடனடியா இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 11 எம்எல்ஏக்களும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 11 பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வரக்கூடாதுன்னு சொல்லி மாத்தி ஓட்டு போட்டது உண்மை, ரெக்கார்டு இருக்கு. இதுக்கு ஒரு 3-3.5 வருஷமா இந்த வழக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நீடிக்கட்டும். ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்ததுமே 4 வாரத்துல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 4 வாரத்துல பதில் கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே நம்மளுக்கு பெரிய சக்சஸ். என்ன காரணம்னு சொன்னா, ஆர்டிகல் 226ல ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தா அங்க டிஸ்மிஸ் ஆக மீண்டும் சுப்ரீம் கோர்ட் போவோம். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32ல எப்படி வழக்கு எடுப்பாங்கன்னு சொன்னா, தனித்துவம் வாய்ந்த வழக்க மட்டும்தான் ஆர்டிகல் 32ல எடுப்பாங்க. அப்படி ஆர்டிகல் 32ல இந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தகுதி நீக்க வழக்கு முக்கியமானதுன்னு சொல்லி எடுத்த உடனே இந்த வழக்க நோட்டீஸ் அனுப்பி 4 வாரத்துக்கு பிறகு நான் விசாரிக்கிறேன், 13 பேருக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. திரு ஓ பன்னீர்செல்வம், இன்னொரு அமைச்சர், மற்ற 9 எம்எல்ஏக்கள், சட்டப்பேரவை தலைவர், சட்டத்துறை செயலாளர் எல்லாருக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பி 4 வாரத்துக்குள்ள எங்களுக்கு பதில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடையில அரசு தரப்புல வாதாடின வக்கீல், 4 வாரத்துக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறது எப்படி அனுப்ப போச்சுன்னு கேட்கும் போது, இதே நீதிபதி இதெல்லாம் குறுக்கிட்டு பேச வேணாம், விசாரணைக்கு வரும்போது உங்க ஆர்குமெண்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்க 4 வாரத்துக்கு எந்த விதமான விசாரணையும் இல்லாம அனுப்புனது. இதுல முகாந்திரம் இருக்கு, இவங்க தகுதி நீக்கத்துக்கு நிச்சயமாக உடன்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் உச்ச நீதிமன்ற என்ற நீதிபதிகள் இந்த மாதிரி 4 வாரத்துல நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி, நான் முதற்கட்ட பார்வையா நான் வைக்கிறேன். நான் நிச்சயமா கலை சார், இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை அப்படிங்கிறது, ஏன்னா 4 வாரத்திற்குள்ள நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எம்எல்ஏக்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இல்ல நம்ம இத இப்பத்திக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறாரு இல்லையா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு உச்ச நீதிமன்ற அமர்வு, ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே அமர்வின் தலைவராக இருக்கிறார், அதை நோட்டீஸ் அனுப்பும்போது அங்கேயே அந்த அரசு தரப்பு, அந்த 11 எம்எல்ஏக்களுடைய தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி நோட்டீஸ் அனுப்பலான்னு கேட்கும்போது, அப்போ அவர் நீதிபதி, தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உங்களை ஒன்று நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நண்பர் தங்கத்தமிழ் செல்வன் சொல்லலை, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உங்களை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். தட் இஸ் எ ஹார்ஷ் வேர்டு இல்லையா? அப்போ அது நீதிபதியினுடைய, நீதிபதிகளுடைய மனநிலையை அது பிரதிபலிக்கிறது. நான் அவங்க கொஞ்சம் இதை கடுமையாக பார்க்குறாங்க என்றே நான் கருதுகிறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்த தீர்ப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் இந்த தனி நீதிபதி ஒருத்தர் விசாரிச்சார். அவர் என்ன சொன்னார், பிப்ரவரியில் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, இது சபாநாயகர் வந்து தீர்மானிக்கட்டும், அவர் இதன் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எத்தனை காலத்துக்குள்ள, எத்தனை நாட்களுக்குள்ள, எத்தனை மாதங்களுக்குள்ள, ஆண்டுகளுக்குள்ள அவர் பதில் சொல்லணுங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக மணிப்பூரில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதியை சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது, அவரோட பதவியை பறித்து சபாநாயகர் உத்தரவு இல்லாமல் சபாநாயகருடைய அதிகாரத்தை மீறி தலையிட்டு நீங்கள் இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதை ஒட்டி அந்த உயர் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுன்னா, 7 எம்எல்ஏக்கள் மேலே, காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு தாவன எம்எல்ஏக்கள் மேலே நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்கள பதவிகளை பறிக்கிறாங்க. இதை சுட்டி காட்டி தான் இந்த வழக்கு, இப்போ இந்த ஃப்ரெஷ் வழக்கு என்ன இருக்குன்னா, இந்த புதிய வழக்கில் இந்த மணிப்பூர் சட்டமன்றத்தில் எப்படி ஆளுநரை, இதை சபாநாயகரை மீறி நீதிமன்றம் தலையிட்டதோ உச்ச நீதிமன்றம், அதே போல் இதிலும் தலையிட வேண்டும். இந்த வழக்கிலும் 11 பேரை நீங்கள் சட்டமன்றத்துக்குள் வரக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வர, சபாநாயகருடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது என்ற கோரிக்கை திமுக தரப்பில் வைக்கப்படுகிறது. ஆனால் அதே கோரிக்கையினுடைய அது அதிலே அந்த கோரிக்கையோடு நிற்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அதில் நம்பிக்கை, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா இல்லைன்னா சபாநாயகரை முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் வற்புறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து 3.5 மாதம் ஆச்சு. சபாநாயகர் நான் என்ன சொல்கிறாரு, நான் எல்லா எம்எல்ஏக்களும், 11 எம்எல்ஏக்களும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறார், அவங்க பதிலுக்கு வரட்டும்னு சொல்கிறாரு. இதுக்கு மத்தியில் முதல்வர் என்ன ஒரு சபாநாயகருக்கு என்ன ஒரு பதில் கொடுத்துருக்குறாருன்னா, அந்த 11 எம்எல்ஏக்களுக்கு நாங்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி நாங்கள் கொரோடா உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான அம்சம், முதல்வர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கொரோடா உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி. ஏற்கனவே இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தபோது கூட கொரோடா உத்தரவு கொடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறதுல ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வந்துகிட்டே இருந்துச்சு, திரும்ப திரும்ப மாறுபட்ட கருத்துக்கள் வந்துச்சு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, காங்கிரீட்டாக நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அந்த காங்கிரீட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல எதிர்த்தரப்பால், அதனால் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணார் சபாநாயகர். இதில் என்ன 2-3 பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த கேஸோடு சம்மந்தப்பட்ட 2 பிரச்சனை இருக்குது, அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அரசமைப்பு அந்த அமர்வில் 2 கேசஸ் பெண்டிங் இருக்குது. ஒன்று, கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் விஷயத்தில் சபாநாயகர் முடிவெடுக்கிறதுக்கு கால அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆர்டிக்கிள் 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் 10th ஷெட்யூலில் போடப்பட்டு அதுக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் சபாநாயகர் எவ்வளவு காலத்திற்குள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும் என்பது இல்லை. அது ஏற்கனவே அவர் காலம் நிர்ணயம் பண்ணணும், சபாநாயகருக்கு ஒரு கால வரம்பை நிர்ணயிக்கணும் என்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இன்றைக்கும் பெண்டிங்காக இருக்குது, ரொம்ப வருஷமாக பெண்டிங் இருக்குது. அது உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிறவே இல்லை, அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியலை. நீங்கள் உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கை முக்கியமாக நினைக்குமோ அதை நமக்கு சொல்ல முடியாது, நமக்கு முக்கியமாக நினைக்கிற வழக்கு அவங்களுக்கு முக்கியமாக தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, ஆர்டிக்கிள் 142 பற்றி இந்த வழக்குலையும் பெட்டிஷன்லையும் இருக்குது. 142 என்ன இருக்குன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஆளுநர், இந்த சபாநாயகர் சபையின் மாண்பை குலைக்கும் அளவிற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது, இல்லாட்டி தீர்ப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அவர் அதில் நீதிமன்றங்களுக்கு தலையிடும் அதிகாரத்தை 142 கொடுக்குது. ஆனால் இதே 142 பற்றி உச்ச நீதிமன்றம் பல சமயங்களில் அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, 142 ஷுட் பி யூஸ்ட் இன் தி ரேரஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் அக்கேஷன், ரொம்ப அபூர்வமாக தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும், அது உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதனால நீங்கள் அடிக்கடி நீங்கள் சபாநாயகருடைய அதிகாரத்தை நீங்கள் சூப்பர் சீட் பண்ண முடியாது. ஏன்னா சபாநாயகருக்கு அதிகாரத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறதுக்கு தான் அந்த சட்டமே இருக்குது.
டென் சர்டிஃபிகேட்ல கட்சி தாவல் விஷயத்துல சபாநாயகருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் சட்டமே இருக்குது. அதுல போய் நீங்க மூக்கு நுழைக்கிறது என்பதை தவிர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. ஆனா அந்த 142 பயன்படுத்தி தான் மணிப்பூர்ல அந்த ஜட்ஜ் அந்த தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு விஷயத்துல பல தீர்ப்புகள் அடுத்தடுத்து வருது. நீட் எடுத்துக்கோங்க, ஹைகோர்ட் சென்னை என்ன சொல்லிச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, நீட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பானது, சமத்துவ சட்டத்திற்கு புறம்பானது, கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமையை இது பாதிக்குதுன்னு சொன்னாங்க, தள்ளுபடி பண்ணாங்க. உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் அப்பீல் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சு, இதை தூக்கி எறிங்க, நீட்டு தேர்வை தூக்கி எறிங்க, அது கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பானதுன்னு சொன்னாங்க. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் உட்காந்துக்கிட்டு நீட்டு சரின்னு சொல்லிச்சு, நீட்டு தேவைன்னு சொல்லிச்சு. என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொரு கோர்ட்டும் ஒவ்வொரு நீதிபதியும் அவங்கள சட்டத்தை வியாக்கியானம் செய்வது புரிந்து கொள்வது என்பது வேறு வேறாக இருக்கிறது. அதை தான் நான் முதல் பதிவாக செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சேர்க்கிறேன், 11 எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்குமா அரசு அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். முஸ்தபா சார், இப்போது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டார், என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும், ஆனால் அந்த அதிகாரத்தை சபாநாயகர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இதில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இத்தனை நாட்கள் எடுத்துகிட்டு போகும்போதே, சரி இப்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கு 4 வாரத்திற்குள்ளே அப்படின்னு, இதை எப்படி இவங்க இதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை என்னன்னு கேட்டீங்க மேடம், நான் ஒரு ஓட்டு போட்ட பிரஜையாக பேசுகிறேன். தாமதிக்கப்பட்ட நிதி மறுக்கப்பட்ட நிதிக்கு சமம். இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்துக்கு புறமான சட்டத்துக்கு படுகொலை செய்யப்பட்டு இந்த கேஸ் வந்து பெட்டிங்கில் இருக்குன்ற பார்வையில் தான் நான் பார்க்குறேன். மியூசிக்கல் சேர் மாதிரி கொரோனாவுக்கும் அர்த்தம் புரியல, கொரோனாவுக்கும் அர்த்தம் புரியல, ரெண்டுமே குழப்பமாக இருக்குது. சபாநாயகர் அங்கே அடிக்கிறாரு, அங்கேருந்து 11 எம்எல்ஏக்கள், இங்கேருந்து கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டு, இந்த இதுக்கான தீர்வு எப்போ வரும், இந்த ஆட்சி முடிஞ்சிடும் போல இதுக்கு ஒரு முடிவு வராது போல, அந்த மாதிரி தான் பாமர மக்கள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பட்டமாக 11 எம்எல்ஏக்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக ரெட்டையில யார் யார் வாக்களித்து ஜெயிச்சிங்களோ, நான் முதலமைச்சராக இந்த இடத்துல நிற்கிறேன், எனக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும் போது, துரோகத்துக்கு துரோகமாக இந்த இவர் பண்ண ஆட்சியில் ஊழல் இருக்குன்னு பேசினவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த ஆட்சிக்கு எதிராக நான் போராட்டம் நடத்த போறேன்னு பேசினவர், இந்த ஆட்சிக்கு எதிராக நான் தர்மயுத்த நாயகனா வந்து களத்தில் இறங்கி போராடினவர், அப்பட்டமாக 10வது அட்டவணைக்கு எதிராகவே வாக்களிச்சார். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தொடர்ச்சியாகவே ஒரு 18 எம்எல்ஏ பிரச்சனை இருந்தது. அந்த 18 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள ஒன்றும் பண்ணல, இந்த முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கவர்னரை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு என்ன படும் கேட்டிங்கன்னா, இவங்க செஞ்சது தவறு, இவங்களோட பதவி செல்லாதுன்னு சொல்லி, அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தேர்தலை சந்திக்கிறேன், தேர்தலை சந்தித்தாங்க சில பேர் போ, அது அது ரெண்டாவது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு தீர்வு வந்துருச்சு. என்ன காரணத்துக்காக இந்த இப்பின்ற அரசாங்கம், குறிப்பாக சபாநாயகர் தனபால் அவர்கள் நேரம் தாழ்த்துவது போல, என்ன கேட்டீங்கன்னா, தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது. சபாநாயகர் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரா? கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து செல்லுன்னு சொல்லுங்க, செல்லாதுன்னு சொல்லுங்க, வற்புறுத்தல. நாங்க வந்து பொதுமக்கள் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, இது அப்பட்டமாக வந்து ஜனநாயக படுகொலை, ஒரு இயக்கத்துக்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு சின்னத்துல ஜெயிச்சு அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து இதுக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்கணும், எங்களை மாதிரி ஒரு பாமரர்கள் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் இந்த நீதிமன்றம் மேல. நீதிமன்றம் சொல்லுது, ஒண்ணு நீங்க அவங்கள செல்லுன்னு சொல்லுங்க, இல்ல செல்லாதுன்னு சொல்லுங்க. ஏன் சபாநாயகர் வாய் மூடி மகுடியாவே இருக்கிறார்? இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலதாமத்தின் உச்சம்தான் இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு என்ற பார்வையில நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், 15வது ஐட்டமா வந்து வந்துருச்சு, நான் கூட இன்னைக்கு என்னமோ வந்துருமோ, இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருமோ அப்படியே நினைச்சோம். ஏன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் நீதிமன்றம் தவறா சொல்லுதோ இதா சொல்லுதோ, இவர் கொடுத்ததுக்கு போது அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், இவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொல்றது வந்து திரும்பி மேல்முறையீடு போறாங்களோ, இல்ல திரும்பி லெட் பெட்டிஷன் போடுறாங்களோ, அது வந்து இங்க ஏன்னு கேட்டீங்கன்னா,
கண்டிப்பாக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் என்று இங்க இருக்கின்ற இந்திரா பயனார்ஜியே சொல்லியிருக்கிறாங்க. சபாநாயகர் சொல்றது மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தா பக்கத்து மாநிலத்தில் பாண்டிச்சேரியில பாஜகவோட ரீமன் எம்எல்ஏக்களை சபாநாயகர் என்ன சொன்னாரு, கோர்ட் என்ன சொல்லிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா சபாநாயகர் விஷயத்துல கோர்ட்டு தாராளமாக தலையிடலாம். இவர் சொன்னாரு காங்கிரஸ் மணிப்பூர் மேட்டர் சொன்னாரு, அவர் அமைச்சராக இருந்தாரு, என்ன நடந்தது, என்ன பெண்டிங் இருந்தது, எல்லா குழப்பமும் நடந்துட்டா இருக்குது. கர்நாடகாவில் என்ன சிட்டிங் நடந்தது, எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஏன் சொல்லாம இருக்கிறாரு. கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணுங்க ஒரு சபாநாயகர் மேல. சபாநாயகரை வந்து ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு கடுமையா கேள்வி கேட்கணும், கடுமையா விமர்சிக்கணும். எனக்கு எங்களுக்கு சாமானியங்களுக்கு என்ன குழப்பமா இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நீதித்துறை மேல நம்ம வந்து நம்பிக்கை வைத்தாலும் கூட குழப்பத்துல இருக்கிறோம், மக்கள் குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி இங்க இருந்து அங்க உட்கார்ந்து அங்க இருந்து இங்க உட்காடுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இல்ல. ஆனா இப்ப இந்த முறை கொஞ்சம் கடுமை காட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப வந்து சொல்லிருக்காரு மேடம் கடுமை காட்டு, இதே ஜட்ஜி தானே சொன்னாரு நீங்க எதையாச்சும் சொல்லுப்பான்னு சொல்லி, ஒன்னு செல்லுன்னு சொல்லு ஒன்னு செல்லாதுன்னு சொல்லு, ஏன் அமைதியா இருக்கிறாரு, என்ன காரணத்துல அமைதியா இருக்கிறீங்க நீங்க. ஆக மொத்தத்துல எதனாச்சும் சொன்னாதான் முடிவு எடுக்க முடியும். இந்த நாலு வாரம் காலம் கொடுத்துருக்கிறாரு அவங்களோட வழக்கறிஞர் வந்து இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி. முன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2021 பொது தேர்தல் வரும், அது முடிகிறதுக்கு 2026-27 ஆகும், அது வரைக்கும் நீங்க நடத்துங்கன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவரு, எனக்கு புரியல. அது நாலு வாரம் இவங்க கேட்டுருக்குறாங்க. உடனடியாக ஜனநாயகத்தை பேணக்கூடியவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, போலி நம்பர் கேம்ல இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, போலி நம்பர் கேம்ல நடந்துருக்கு. நம்பர் கவுண்டிங்ல தான் சட்டமன்றத்தில் அந்த முதலமைச்சரும் அந்த அமைச்சர்களும் கையெழுத்து போட முடியும். இந்த 11 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறார், மாப்போ பாண்டியராஜன் அமைச்சரா இருக்கிறாரு. இன்னொன்று சில பேர் பாத்தீங்கன்னா செம்மலன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மயிலாப்பூர் முன்னாள் கமிஷனர் நடராஜன் ஒன்னு இருக்கிறாரு, துணை முதலமைச்சரா இருக்க துணை முதலமைச்சரா இருக்கிறார். இப்படி இருக்கும் போது இந்த போலியான கவுண்டிங்கை வச்சுட்டு இன்னைக்கு வந்து சைன் பண்ணி ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இது ஜனநாயக படுகொலை இல்லையா? யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இந்த எம்எல்ஏக்களை நம்பி ஒவ்வொரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் பேர்ல இருந்து 1.25 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப மக்களோட பிரதிநிதி, உங்களுக்குள்ள சண்டை இருக்கும், இன்னைக்கு சண்டை அடிச்சுக்கீங்க நாளைக்கு சேர்ந்து வைக்கீங்க, அது எங்க வச்சு பண்ணணும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி மோடி ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, கையை பிடிச்சி அங்க வச்சு பண்ணிக்கோங்க, சட்டையை கிழிச்சுக்கோங்க, சண்டையை போட்டுக்கோங்க, நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டம், சட்டத்து என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன பேன சொல்லுதோ, அந்த 10வது அட்டவணை கீழே கட்சி தகவல் தடை சட்டத்துல மாற்று வாக்களிச்சா அவரை பதவி நீக்கம் செய்யணும் சொல்லுதோ அதை செய்யுங்க. அதுதானே மக்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த தீர்ப்புக்காக தான் நாங்கள் இயக்கத்தில் இருக்கிறோம். அது நடக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அதான் நான் முதலே ஆரம்பிச்ச மாதிரி ஆட்சி முடிஞ்சிடும் போல இதுக்கு ஒரு தீர்வு வராது போல. ஓகே, தொடர்ந்து தங்கத்தமிழ் செல்வன் சார், ஆட்சியே முடிஞ்சிரும் போல இருக்கு, இது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போல, ஏன் உச்ச நீதிமன்றம் சபாநாயகரை இன்னும் கூட நெருங்க கூடாது அப்படின்றாங்க, அதுக்கான ஏதாவது சாலிடான இதுக்கு காரணம் இருக்கா சார்? காரணம் இருக்கு, நிச்சயமா காரணம் இருக்குமா. நாங்க நம்ம முஸ்தபா சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்றாரு, முதலமைச்சரை மாத்திட்டு வேற ஒரு முதலமைச்சரை போடுங்கன்னு கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு அப்பாவி 18 எம்எல்ஏக்களை பதவி கொடுக்கினாரு சட்டப்பேரவை தலைவர், எந்த விதமான காரணமும் இல்லாம. ஆனா கட்சி தாவல் தடை சட்டத்துல 10வது அட்டவணையில தெளிவா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, விப்ப பத்தியோ இல்ல ஒரு இத பத்தியோ அந்த இதுல வரல, அதுல என்ன சொல்லு, ஒரு டைரக்ஷன் வேணும். அந்த டைரக்ஷன் எப்படி வருதுன்னு சொன்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள்லாம் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தலைவராக கொண்டு வராங்க. தலைவராக கொண்டு வந்த பிறகு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு உண்டான தேர்வுக்கு அப்பீல் கொடுக்குறாரு, அதான் ஒரு டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை வச்சுதான் நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம். ஆனா தங்கத்தமிழ் செல்வ ஓட்டு போட்ட தங்கத்தமிழ் செல்வ சட்டமன்ற பதவி எம்எல்ஏ பதவி இழந்து ரோட்டில் நிற்கிறேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு மாத்தி ஓட்டு போட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் அமைச்சர் சொன்னா நாடு சிரிக்காதப்பா, மக்கள் சிரிக்க மாட்டானா? அதிகார பூர்வமா இவங்க 11 எம்எல்ஏக்கள் பதவி விலகே ஆகணும், தார்மீக அடிப்படையில சட்டப்பேரவை தலைவர் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நடவடிக்கை எடுக்க தவறும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா,
இந்த அண்ணாதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு சொல்றோம். அந்த ஊழல் ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்காக இந்த 11 எம்எல்ஏக்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி என்ன ஒரு 8 மாசம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு கற்பனையில தான் சட்டப்பேரவை தலைவர் முதலமைச்சர் இவங்க மேல நடவடிக்கை எடுக்காம வழக்க தள்ளிக்கு போறதா நான் கருதுறேன். நிச்சயமா இது ஒரு பின்புலம் இருந்துகிட்டே தொடர்ச்சியா இதுக்கான ஒரு பின்புலம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அவரு குறிப்பிடுற விஷயம். இப்போ நீங்க ஒரு பக்கம் இல்ல கடுமை காட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இவ்வளவு காலகட்டமா சார் அதுக்கு இந்த கடுமையை காட்டுறதுக்கு? இல்ல நண்பர் தங்க தமிழ் செல்வன் சொல்றது நியாயம், ஆனா நியாயம் வேற சட்டம் வேற. சட்டம் எப்பயுமே நியாயத்தை நிலைநிறுத்துறதில்லை, தூக்கி பிடிக்கிறதில்லை. தங்கத்தமிழ் சொல்லணும் அப்படி நம்புனார்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்து போனார். நான் சொன்னேன் அவருக்கு ஒரு டிபேட்லேயே, கோர்ட்டை நீங்கள் முழுமையாக நம்பாதீங்கன்னு சொல்லி. அறிஞர் அண்ணா என்ன சொன்னார், சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னார். அது ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் தான் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறதுன்னு சொன்னார். வக்கீல்களின் வாத திறமை, பல்வேறு அந்த ஜட்ஜினுடைய மனநிலை, இதையெல்லாம் பொறுத்து தீர்ப்பு வரும். இப்போயே நாங்கள் எங்கள் ஆட்சி வந்துடும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவில். அதுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம்? சட்டம் நீங்கள் இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே நம்புகிறீங்க, நான் அப்படி நம்பலை. ஏன்னா ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், தங்க தமிழ் செல்வனும் அவரோடு இருந்த 17 எம்எல்ஏக்களும் கூவத்தூரில் எடப்பாடியை சிஎம்மா ஆக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை கையெழுத்து போட்டவங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அண்ட் ப்ளஸ் 10 பேர், ஓபிஎஸ் ப்ளஸ் 10 பேர் அங்கே போகவும் இல்லை, அந்த தீர்மானத்தில் கையொப்பம் போடவும் இல்லை. அவங்க ஒரு தனி அமைப்பாகவே செயல்பட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இன்னும் என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையமே அவங்கள ஒரு தனி கட்சியாக அங்கீகரித்தாங்க, தனி பிரிவாக அங்கீகரித்தாங்க. முதல்ல அந்த சின்ன வழக்கில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் தரப்புக்கும் அங்கே கடுமையான வாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. இது இந்த பின்னணியில் பார்த்து பிறகு அவங்க ஒருங்கிணைச்சாங்க, அவருங்க ஓட்டு போடாததுனால எங்கள் ஆட்சி கவிழவில்லை, நம்பிக்கை வாக்கெடுப்பு நாங்கள் தோக்கலை. ஓபிஎஸ் இந்த 10 எம்எல்ஏ 11 பேரும் எங்களுக்கு வாக்களிக்காதனால எங்கள் ஆட்சிக்கு எந்த பங்கமும் வரலைங்கிற விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படுது. ஒருடா உத்தரவு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த விஷயத்தில் இன்னும் பல நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ நீதிமன்றங்கள் என்ன செய்யும், ஆளுநர் வந்து இப்போ தீர்ப்பே கொடுத்துருவார் வச்சுக்கோங்க, தீர்ப்பு கொடுக்குறாரு, நான் விசாரித்தேன் இந்த காரணங்களுக்கு, ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தரப்பில் நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டிருக்கு வாதங்கள், அவர் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் என்ன, இந்த நான் சொன்னதெல்லாம் சொல்கிறார் அவர், எனக்கு கால நிர்ணயம் பண்ண முடியாது, அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, 10th ஷெட்யூல்டு படி எனக்கு கால நிர்ணயம் நானே தான் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் முன் வச்சிருக்கிறார். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை வச்சு அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம், இவங்களை தகுதி நீக்கம் செய்யவில்லை, நான் தகுதி நீக்கம் செய்யலைன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அதன் மேலே உச்ச நீதிமன்றம் இந்த அமர்வு என்ன சொல்லும், இப்போ சொல்ல முடியுமா? நம்மளால் சபாநாயகர் சொல்லிட்டார், என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்க, பல நீதிமன்றங்களில் பல தீர்ப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபாநாயகர் தான் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பொறுத்தவரையில் தீர்மானிப்பது இது இறுதி அதிகாரம் சபாநாயகருக்கு தான். சரி, சபாநாயகருக்கு தான் இருக்கு, ஆனால் அவரை எதுவுமே புஷ் பண்ணவே முடியாதான்னு கேட்குறேன். அப்படி தான் சட்டம் இருக்குது, சட்டப்படி எனக்கு தெரிஞ்சு சட்டப்படி புஷ் பண்ணவே முடியாது. கால அவகாசம் கிடையாது. அவர் ஒரு கேஸ ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிட்டார்னா பிரசிடென்ட் அந்த வழக்குல தீர்ப்பு சொல்வதற்கு கால அவகாசம் இல்லை. இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, இந்த ரெண்டுக்குமே கால அவகாசத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன் உள்ளிட்ட அனைத்து மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்த கமிஷன்களும் சொல்லியிருக்கு, பூஞ்சு கமிட்டி சொல்லியிருக்குது, ஏஆர்சி சொல்லியிருக்குது. ஆனால் எதையுமே அன்றைக்கு இருந்த அரசோ அதுக்கு பின்னாடி வந்த அரசோ காங்கிரஸ்
கூட்டணி அரசோ பாஜக கூட்டணி அரசோ அதெல்லாம் செயல்படுத்தவே இல்லை. செயல்படுத்தவே இல்லை. அந்த சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை ஓரளவு செயல்படுத்த ஆரம்பித்தது தேவகோட அரசு. அது அற்பாயுசில் போயிடுச்சு. அதனால் வேறு காங்கிரஸோ பிஜேபியோ இன்றைக்கி அந்த சட்டத்தில் உதாரணம் இப்போ நமக்கு கவர்னருக்கு நம்ம ஏழு பேர் விடுதலைக்காக மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அனுப்பிச்சோம். ஆளுநர்கிட்ட பெண்டிங்கில் அது பெண்டிங்கில் இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது? இன்னும் எவ்வளோ நாளாக இருக்கும்? யாரும் சொல்ல முடியாது. நீ கம்பல் பண்ணவே முடியாது ஆளுநரை. ஏன்னா அந்த சர்க்காரிய கமிஷன் சொன்ன அந்த அறிக்கையின்படி அந்த பரிந்துரைப்படி அன்னைக்கே இந்த ஆளுநருக்கும் இந்த கவர்னருக்கும் இது இது சபை குடியரசுத் தலைவருக்கும் கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு சபாநாயகருக்கும் அது பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கும். நிச்சயமா. தொடர்ந்து தங்கள் தமிழ் செல்வன் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சார் நீங்க பேசலாம். அதாவதுமா கலை சார்கிட்ட நீங்க கேட்டீங்க சட்டப்பேரவை தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி. ஆமா கலை சார் சொல்றாரு சட்டப்படி வந்து ஸ்பீக்கருக்கு அதே அதிகாரம் சொல்றாரு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நான் சொன்னது ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஆர்டிகிள் 32ல மிகவும் தனித்துவம் வாய்ந்த வழக்குகளை மட்டும் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கும் போது இந்த வழக்குல நிச்சயமா இவங்க தண்டனை வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சட்டப்பேரவை தலைவர் மீது நடவடிக்கை இதன் மூலமாக அவங்க 11 எம்எல்ஏக்களை நீக்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்றதா இந்த வழக்கினுடைய நோக்கமா நான் கருதுறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடேன் 11 எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்குமா அரசு அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். முஸ்தபா சார், ஒரு பக்கம் என்னன்னா இவருக்கு எல்லையில்லாத அதிகாரம் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கு. சர்க்காரியா கமிஷனுடைய இதுகளை அது வரம்புகளை பின்பற்றினாதான் உண்டு, அதை கொண்டு வந்தாதான் உண்டு அப்படின்னு எப்பயோ நடக்க போகாத விஷயத்தை பற்றியான விஷயங்கள் தான் சொல்ல போகுது. அப்போ இப்போ இந்த விஷயத்துல என்ன தான் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி மேடம், சபாநாயகருக்கு வந்து வானலாத அதிகாரம் இருக்க தான் செய்யுது. அதுக்காக வந்து அவர் வானத்துலேருந்து குதிச்சவரெலாம் கிடையாது. அவரை வந்து கண்டிப்பாக நீதி அரசர்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்ற இதெல்லாம் நம்ம பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 11 எம்எல்ஏக்கள் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் இப்போ வாக்களிச்சிட்டாங்க. வாக்களிச்சுட்டு அவர் சபாநாயகரே வந்து அவங்கள வந்து மன்னிக்கணும், நாங்கள் சேர்த்துக்கிறோம், ஒன்றும் அவங்க தப்பு பண்ணலை தவறு பண்ணலைன்னு சொன்னாலும் அதுக்கும் காலக்கேடு 15 நாள் தான். 15 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் உள்ளடக்கிறார். அப்போ நான் கேட்குறேன், சபாநாயகருக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அவர் நிர்மித்தது தான் தீர்மானம், அவர் சொல்கிறது தான், அவர் இவர் சொல்கிறதா எம்எல்ஏ, இவர் சொல்கிறதா எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னால் 10வது அட்டவணை எதுக்கு? 10வது அட்டவணை எதுக்கு தூக்கி போட்டுருங்க? 10வது அட்டவணை வேணாம், சபாநாயகர் தான் முடிவு, சட்டமன்றத்தில் இந்த எம்எல்ஏ வரணும், இந்த எம்எல்ஏ வரக்கூடாது, நீங்கள் வேணா அவர் என்ன பேசணும் என்ன பேச, அவர் வந்து ஒரு அவையோட தலைவர் தான், நியூட்ரல் தான், ஆயிரந்தான் இருந்தால் நியூட்ரல் தான் இருந்தாலும் ஒரு இயக்கத்தை சார்ந்து ஒரு சின்னத்தில் நின்று எம்எல்ஏ தான் இந்த போதில் அவர் வந்து கண்டிப்பாக இந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேட்கும் போது பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் சொல்லி ஆகணும், அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவங்க கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெட்டை இலை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க, இந்த ரெட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு அந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. கலை சார் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியாக இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அம்மா நீ இந்த அண்ணன் சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க, பிரித்து கொடுக்கும்போது ரெட்டை இலையும் முடக்கிறாங்க, இவங்க ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சின்னமும் அவங்களுக்கு ஒரு சின்னமும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் கூட அவர் எந்த எம்எல்ஏவாக இருக்கிறார், எந்த எம்எல்ஏல ஜெயிச்சார், மக்கள் எந்த எம்எல்ஏல அவருக்கு எந்த சின்னத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க, இந்த ரெட்டை இலை சின்னத்தை தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இயக்கத்துக்கு மாறாக வாக்களிக்கும் போது கண்டிப்பாக இந்த 10வது அட்டவணைக்கில் கட்சித்தாவல் தடை சட்டத்தில் இவங்க மேலே இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும். நான் அதனால்தான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியை கண்டினியூட்டி பண்ணுறதுக்காக, இந்த ஆட்சியை வந்து ரன் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து யார் எந்த சூழலில் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து இவங்கக்குள்ளே வந்து மிகப்பெரிய குழப்பம் நடந்துகிட்ருக்கு. அவர் இந்த மரியாதைக்குரிய தினகரன் அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவரும் முதுகு பின்னாடி வச்சிருக்கிறார், அவரும் முதுகு பின்னாடி வச்சிருக்கார், யார் யாரை காலி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சூழல் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மாவட்ட செயலாளர் அம்மா இருக்கிற காலத்தில் வந்து ஒரு ஆளுமை ஒரு ஒற்றை தலைமை இருக்கும்போது கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் நீ மாவட்ட செயலாளர்,
நாளைக்கு மறுநாள் மாவட்ட செயலாளர் இல்லைனா மாவட்ட செயலாளர் கிடையாது. அப்படிதான் இருந்தது. அந்த மாதிரி கட்டமைப்புல தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த இயக்கத்தை. ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருந்தது. அது வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களாலும் சரி, அந்த இடத்துல வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்து மூணு மாவட்டமாக பிரித்து ரெண்டு ரெண்டு தொகுதியாக பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்குள்ள குழப்பத்தின் உச்சம் மே எங்கேயோ போயிடுச்சு. ஒரு அந்த மாதிரி ஒரு சூழல் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்து இணைக்க வச்சிருக்குது டெல்லி. டெல்லி அரசு அப்பட்டமாக பாஜக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் மாதிரியே மோடி செஞ்சிருக்காரோ? ஏன்னா நான் சொல்ல, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, என்னைய வந்து சேர சொன்னதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இப்படிலாம் பார்க்கும் போது பாஜகக்கு இவங்க கூஜா தூக்குற வேலையை பார்க்கும் போது தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியை நடக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு, ஊழலில் வந்து இவங்க மிதங்கிட்டு போயிட்டாங்க, வாக்கி டாக்கியில் மாட்டினாங்க, எல்இடியில் மாட்டிருக்கிறாங்க, பருப்பில் மாட்டிருக்கிறாங்க, முட்டையில் மாட்டிருக்கிறாங்க, மண்ணில் மாட்டிருக்கிறாங்க, கடைசியாக இருக்கிற கொரோனாவில் ரேபிட் கிட்ல கூட கொள்ளையடிச்சு போட்டாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த கொள்ளையெல்லாம் சமாளிக்கணும்னு சொன்னால் மேலே இருந்து மணி அடிச்சிருவாங்க. ஓகே, யம தர்மராஜா மணி அடிச்சு போறார். அதனால என்ன பண்ண இவங்க ஆட்சியை ரன் பண்ணி ஆகணும். அப்போ இவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு செய்யறது, அவங்களுக்கு வேண்டியது இவங்களுக்கு செய்யறது. மாநிலத்தில் இருக்கிற சுயாட்சி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு அடகு வச்சுட்டு நீங்க நீட்டா ஓகே, புதிய கல்வி திட்டமா ஓகே, ஹைட்ரோ கார்பனா ஓகே, நீங்க தொடர்ச்சியாக மாநிலத்துக்கு உதயமின் திட்டமா ஓகே, உணவு தான மசாலாவா ஓகே, ஒரே நாடு ஒரே காடா ஓகே, இது எல்லாம் வந்து நீங்க என்னட்டுமா பண்ணிட்டு போங்க, நாங்க இருக்க ஆட்சியை ரன் பண்ணோம், அதனால பார்த்தீங்கன்னா எங்களை வந்து விட்டுடுங்க அப்படின்றதுனால டெல்லி வந்து ஏதோ வந்து ஏக்கிக்கிட்டு இந்த காலதாமதத்துக்கு இந்த அரசு இந்த இப்போ இருக்கக்கூடிய மூணு மாதமோ நாலு மாதமோ கொரோனா போனோம் கொரோனா போகிற மக்கள் போகணும்னு நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சியும் மக்கள் போகணும்னு நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. அந்த வேலையில் இந்த மாதிரியான காலதாமதம் செய்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இது மாதிரி வேற எங்கேயாவது, அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஆட்சி முடிய போற காலகட்டத்தில் இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழல் வேற எங்கேயாவது நடந்திருக்கா சார்? கிட்டத்தட்ட ஆட்சியே முடியற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது முடிவுகள் வெளிவரதோ, அல்லது ஆட்சியே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விவரங்கள் வெளிவரதோ, அந்த மாதிரி ஆயிருக்கா? ஆயிருக்கு. இப்போ உதாரணமா ஒரு நம்ம உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் எம்பியான வழக்கு, அது அவர் அந்த அமைச்சராக இருந்து ஐந்து வருட காலம் எம்பி ஆன பிறகு கூட தீர்ப்பு வரல. இனிமேல் தீர்ப்பு வந்தால் அது இன்ஃப்ரக்சுவஸ், அதனால் எந்த பலனும் கிடையாது. அது மாதிரி பல விஷயங்களில் நீதிமன்றம், உதாரணமாக நம்ம ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசு போட்ட அப்பீல் இன்றைக்கும் பெண்டிங், விசாரிக்கவே மாட்டேங்குது உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி நீட் தேர்வில் எதிராக, நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு போட்ட அப்பீலு இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்கு. அதுக்கு ரெண்டுக்கும் கேவியேட் போட்டாங்க, இதை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு வழக்குகளையும் சொல்லி. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அதை நீங்கள் சொல்ல முடியாது, எங்கள் இஷ்டம்னு சொல்லிச்சு. எப்போ எங்களுக்கு தோணுதோ அப்போ தான் எடுத்துக்கிறோம் சொல்கிறேன். பல வழக்குகளை ஆற போடுறாங்க, சில வழக்குகளை உடனடியாக விசாரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த முகாந்திரங்களோ காரணங்களோ சட்ட பூர்வமான அடிப்படைகளோ எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக பல சமயங்களில் செயல்படுறாங்க. நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன், நண்பர் தங்க தமிழ் செல்வன் இன்னும் நீதிமன்றங்களை நம்புறாரு. அவர் பரவாயில்ல, அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவர் எந்த அளவு நம்புறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமா தங்க தமிழ் செல்வன் சார், உங்களுடைய நீங்க உங்களுடைய நம்பிக்கையை பத்தி தொடர்ச்சியா அவரு ரெண்டு இதுலயும் உங்க ரெண்டு கட்டிலயுமே சொல்லிட்டாரு, நீங்க இன்னும் நம்புறீங்கன்னு. நீங்க ஏன் இன்னும் நீதிமன்றத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கறத குறையாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது மனுஷனுக்கு இறுதி கட்டமே நீதிமன்றம் தான். ஹைகோர்ட் சொல்லணும் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சாக்கி அதுக்கு பிறகு அப்பீல இல்லை, முடிச்சு போச்சு. அதே சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆர்டிகல் 32 மிகவும் அத்தியாவசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கை அதை கருதி எடுத்து நாலு வாரத்தில் தீர்ப்பு விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்கும் போதே இதனுடைய சாரம்சம் புரிஞ்சு தான் கேட்டிருக்காங்கன்றத என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன்மா, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தேர்வுக்கு ஓட்டு கேட்கும்போது நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம்,
அப்ப கடுமையா சாடுறாங்க. ஒரு கலை சார் சொன்னது மாதிரி, முஸ்தபா சொன்னது மாதிரி, திரு ஓ பன்னீர்செல்வம் தெருவெல்லாம் இறங்கி எடப்பாடி சிரிச்சா 10,000 ரூபா கொடுக்குறேன், ஊழல் ஆட்சி நடக்குது, எல்லாத்துலயுமே கரப்ஷன் நடக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவரான தளபதி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரு தெருவா போய் சொன்னாரு. எடப்பாடி அரசாங்கம் ஊழல் அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், ஊழல்லாம் ஆட்சி நான் கொடுப்பேன்னு சொல்லி தெரு தெருவா பல கோடி செலவழிச்சு கூட்டம் போட்டு பேசினாரு. ஆனா திமுக தலைவர் இன்னுமே சொல்றாரு, நீங்க நடக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி, இந்த ஆட்சி தேவையில்லை, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியா தான் வரணும்னு சொல்லி இன்னமும் திமுக தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில நான் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் பதவியாளர் சொல்லி ஸ்பீக்கருக்கு லெட்டர் அனுப்புறேன் திமுகவின் சார்பா. அவரு எனக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, நான் என்னென்ன காரணத்துக்காக நான் பதவி விலக வேண்டியது இல்லை, எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல அப்படின்றாரு. கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற முதலமைச்சர் திரு ஓ எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாருன்னு சொன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியா இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பல, ஆகையினால அவங்களை இந்த எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்காரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புனது ஃப்ராட் ஆன் கான்ஸ்டிடியூஷன், அப்பட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் அப்பட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் மாத்தி திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பதில் கடிதத்தை கொடுக்கும்போதுதான் இது ஊழல் ஆச்சு, ஊழலை மையமா வச்சு நடக்கிற ஆச்சு. ஆகையினாலதான் இந்த 11 எம்எல்ஏக்கள் தயவு தேவை, அவங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட சட்டப்பேரவை தலைவர் உட்பட அவங்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிற இந்த சூழல்ல ஆர்டிகல் 32 பிரகாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு 4 வாரத்துக்குள்ள பதில் கேட்டதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அந்த 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வரும்ன்றத நான் இறுதியா நம்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய 11 எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்குமா அரசு அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசும்பொன் கட்சியிலிருந்து மகேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க. 11 எம்எல்ஏக்களுக்குமே கடிதம் கொடுத்துருக்காங்க, கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா அத்தைக்கு அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான் கூப்பிடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கனவு காணுது. அத்தைக்கு மீசம் முளைக்க போறதும் இல்லை, திமுக சித்தப்பான் கூப்பிட போறதும் இல்லை. இது திமுக நினைக்கதா நினைக்கலையாங்கிறது விஷயம் இல்லையே சார், பிரச்சனை அதிமுகக்குள்ள தானே. இங்க திமுக காரங்க வழக்கு தொடுக்கலையே. இல்ல இப்ப நம்ம தலைப்பே நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்குமா அரசு. ஆமா, இப்ப நீதிமன்ற உச்ச நீதிமன்ற அரசுக்கா நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, ஆளுங்கட்சி அதிமுக ஒரு சபாநாயகர், எதிர்கட்சி திமுக ஒரு சபாநாயகர், அது கிடையாது. சபாநாயகர் ரெண்டு பேருக்கு 11 எம்எல்ஏக்கள் எந்த அரசு தலைக்கே நம்ம குற்றத்தை வச்சிருக்கோம். 11 எம்எல்ஏக்கள் எந்த அரசுல இருக்காங்க? திமுக 11 எம்எல்ஏக்கள் அதிமுக அரசுல இருக்காங்க. ஆனா சப்ஜெக்ட் யாருன்னா சபாநாயகரை குறித்தது, அரச குறித்தது அல்ல. நாம உச்ச நீதிமன்றத்தினுடைய நோட்டீஸ் வந்து சபாநாயகருக்கு, அதுலயும் சார் நீங்க தொடர்ந்து பேசலாம். ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், அதிமுக வந்து முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு,
அன்னைக்கு 122 எம்எல்ஏக்கு தான் கொரோனா வந்து 122 எம்எல்ஏக்கு தான் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை எங்க எம்எல்ஏக்கள் யாரும் மீறல. அன்னைக்கு இந்த 11 பேர் தனியனியா இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அத அரசியல் லாபத்துக்காக நாம வந்து நீதி அதாவது அரசியல் பிரச்சனையை போய் நீதிமன்றத்தின் மூலமா நாம ஒரு பெரிய ஆதாயத்தை தேடிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம் கனவு காணுதுன்னு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசுமோன் குற்றத்தை சொல்லுது. நீங்க திரும்ப திரும்ப இதுல திமுக எங்க வந்துச்சு அப்படிங்கறது காண விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வழக்கு போட்டது திமுக கிடையாது. இது இது இந்த பிரச்சனை இல்ல இல்ல திமுக பல்வேறு விதமா ஒரு அதாவது ஒரு ஒரு பெரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச திமுக பல வகையில எந்தெந்த வகையில இதை வீழ்த்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களோ அத்தனையிலையும் தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப கடைசியா இந்த அகப்பையை தூக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுக பிரச்சனை இல்ல. இப்ப சட்டமன்றத்துல ரெட்டை இலையில நின்று செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மா மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் தேர்வின் போது கொறடா உத்தரவுப்படி முதலமைச்சர் உத்தரவுப்படி அவங்க முதலமைச்சரை தேர்வு செய்ய சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்கணும். அப்படி போராட்டி கட்சி தாவல் சட்டத்தின் பிரகாரம் பதவி தகுதி நீக்க செஞ்சிருக்கணும். அதை செய்ய தவறிய எடப்பாடி பழனிசாமி மீதும் சட்டப்பேரவை தலைவர் மீதும் வழக்கு தொடுத்தது உண்மை. திமுக தொடுக்குதோ நீங்க தொடுக்கிறீங்களோ நாங்க தொடுக்கிறோம் இல்ல. தவறு நடந்திருக்கப்பா ஜனநாயக நாட்டுல அப்பட்டமா தவறு நடந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா ஆதாரம் இருக்கு. திமுக தொடுத்தா மற்ற கட்சி தொடுத்தா தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். அதே நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம். இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கு. ஆகையினால 4 வாரத்துல நோட்டீஸ் பதில் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அவர் பசுமனுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல நினைக்கிறேன். அவர் ஷார்ட்கட்ல பேசுறாரு தவறு. ஜனநாயக முறைப்படி ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க செஞ்சிருக்கணும். சட்டப்பேரவை தலைவர் செய்ய மறுக்கிறாரு. முதலமைச்சர் பேச்ச கேட்டுக்கிட்டு ஊழலாட்சி நடக்குது. இந்த ஊழலாட்சியை காப்பாத்துறதுக்காக அந்த 11 பேரை பதவியை தக்க வைக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடுத்த பிறகு நோட்டீஸ் அனுப்பினது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அத பசுமன் புரிஞ்சுக்கணும். திமுக தொடுக்குதோ மற்ற கட்சி காங்கிரஸ் தொடுக்குதோ கம்யூனிஸ்ட் தொடுக்குதோ அது வேற. ஜனநாயக முறைப்படி தவறு நடந்திருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்துல திரு பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம். தங்க தமிழ்ச்சியர் வழக்கு தொடுத்திருக்கேன் திமுக சார்பா. ஏன் அதாவது அவரை மென்ஷன் பண்ணணும் பங்காளி? ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க மகேஸ்வரன் சார் நீங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது எங்க தங்கத்தமிழ் செல்வன் வந்து எங்க தங்கத்தமிழ் செல்வன் அவர் வந்து இப்ப உணர்ச்சி வசப்படுற நிலையில இருக்கிறாரு. விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறனும். நாம வந்து அதாவதுங்க இதை அட்மிட் பண்ணலைன்னா தான் இப்ப இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கறத அட்மிட் பண்ணலைன்னா தான் குற்றம். அட்மிட் பண்ணியிருக்காங்க. முதல்வரே அட்மிட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அந்த 11 பேர் எம்எல்ஏக்கள் எனக்கு ஓட்டளிக்கல, அவங்க அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு அவங்க எங்க அணியில இல்லை, எனக்கு 122 பேர் தான் வாக்களிச்சாங்க, அவங்க தனி அணியா இருந்தாங்கிறதான் அவர் அரசியல் ஆலோசனை அவர் கலை சார் வந்து அதை தெளிவா நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொன்னாரு. நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமா வந்து நடைமுறைப்படுத்திட முடியாது. இல்ல சார், சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அட்மிட் பண்ணலையா? இத அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதோ 11 பேர் எங்களுக்கு தான் வாக்களிச்சாங்க, இல்ல ரெட்டர் இந்த அரசாங்கத்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய அரசுக்கு வாக்களிச்சாங்கன்னு யாராவது அதிமுக இருந்து சொல்லியிருக்காங்களா? சரி, ஒரு 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 அரசியல்ல
ஒரு கூட்டமா ஒரு கூட்டை ஒரே கூட்டமா இருந்தவங்க இரண்டு பிரிவா பிரிஞ்சப்ப நடந்த ஒரு மோதலை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயத்தை யார் தேடுறா? சரி, இத மறந்துருவோம். சபாநாயகரை தாக்குனாங்களே திராவிட முன்னேற்றக்காரங்க, விஷயம் மாதிரி சபாநாயகர் இருக்கையை புடிச்சு இழுத்தாங்களே, அதெல்லாம் ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒத்துக்கிட்டதுனால சரின்னு சொல்ல முடியாது. நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க. முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், புதுசா இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க எடப்பாடி அரசுக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வர் என்ற தீர்மானத்திற்கு அவர்கள் உடன்படவில்லை. தே ஆர் நாட் அ பார்ட்டி டு இட். கூத்தூருக்கு போகல, அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடல. தங்கச் தமிழ்ச்செல்வன் அந்த கையெழுத்தில் போட்டார், முதல்வர் எடப்பாடி தான் சொல்லி, அவர் கூட சேர்ந்த அந்த எம்எல்ஏக்களும். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அவர் அகற்றணும்னு சொன்னாங்க. இந்த கான்ட்ரவர்சி இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே கான்ட்ரவர்சி இல்லை. நீங்கள் நான் வந்து அதிமுக ஆதரித்து பேசுகிறதா நீங்கள் நினைக்க வேணாம், சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். இங்கே என்ன ஆகுது, அவங்க அந்த முதல்வர் தேர்வுக்கு அந்த ரெசல்யூஷனில் அவங்க கையெழுத்து போடலை. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, தனி அணியாக இருந்தாங்க. கொறடா உத்தரவு அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது என்பதற்கு எந்த சான்றும் இதுவரைக்கும் அளிக்கப்படவில்லை. இந்த சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, நோட்டீஸுக்கு சபாநாயகரும் அவங்களும் பதில் சொல்ல போகிறாங்க. இதே மாதிரி இந்த பதிலை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. சொல்லும்போது பிறகு அது விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் திரும்பவும் ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்துச்சு, உச்சநீதிமன்றத்திலேயே நடந்துச்சு. இப்போ ஃபுல் பெஞ்ச் அதே விசாரணை நடத்த போகுது, அதே விஷயங்கள் தான் அலசப்படும். அப்போ வேறு மாதிரி தீர்ப்பு வருமானு எனக்கு தோணலை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்த் ஷெட்யூலை நீங்கள் வச்சு படித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்குன்னா சரியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், தெளிவாக இருக்குது. அது சபாநாயகருக்கு ஏகப்பட்ட அதிகாரங்களை கொடுக்குது. அவங்க இப்போ உதாரணமாக அங்கே மணிப்பூரில் செஞ்ச மாதிரி உடனே டைரெக்டாக அவங்கள பதவியை பறிச்சுட்டு நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துச்சு. கர்நாடகாவில் என்ன பண்ணிச்சு, ரிசைன் பண்ணவங்கள அவங்கள ரிசைன் பண்ண தப்புன்னு சொன்னால் கூட அவங்கள திரும்ப தேர்தலில் நிற்கலாங்கிற உரிமையை கொடுத்துச்சு. அது எப்படி நியாயம், ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப தேர்தலில் எதிர்கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சு வர்றாங்க. இது ஒரு புது டெக்னிக் ஒன்று பாஜக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. தொடர்ச்சியாக இந்த கட்சி காவல் தடை சட்டத்திலேருந்து தப்பித்து கொள்வதற்காக பாஜக இந்த யுக்தியை ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடைப்பிடிக்குது. ரிசைன் பண்ண சொல்லுது, நீ அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வராத, ரிசைன் பண்ணிவிடு. ரிசைக்னேஷனை சபாநாயகர் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார் கர்நாடகாவில். ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள நீங்கள் எம்எல்ஏக்கள் இல்லைன்னு அறிவிங்கன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப தேர்தலை நிற்கக்கூடாதுன்னு சபாநாயகர் ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணார். அவங்க இந்த சட்டமன்ற தொகுப்பு முடியும் வரைக்கும் அவங்க திரும்ப ரீஎலெக்ஷன் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சபாநாயகர் தீர்ப்பை, முதல் தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க, ரெண்டாவது தீர்ப்பு அவங்க ஏற்றுக்கிறல. அதை வந்து அவங்க திரும்ப நிற்கலாம்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில். இதுதான் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் ஏராளமாக இருக்குங்க, இதுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. இதை வந்து எப்படி வேணாலும் தீர்ப்பு வரலாம். அது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தீர்ப்பு வந்தால் கூட இது இந்த பெஞ்சு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு அரசு போகலாம், சபாநாயகர் போவார். அது எப்படியும் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 மாதத்தை காலத்தை தள்ளுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முஸ்தபா சார், இறுதி கருத்து சுருக்கமாக பதிவு செஞ்சுருங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இதற்கான குரலை எழுப்பதாக செய்வாங்க, ஆனால் அதுவே ஒரு பெரிய குற்றம் மாதிரியான பார்வையை எடுத்துகிட்டு வர்றது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய மாமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இதில் வந்து தவறே நடக்காத மாதிரியும், இதை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து ரைஸ் பண்ணுற மாதிரியும்னு சொல்லி சொல்கிறார். இந்த அரசியலோட இதாக கூட அவர் பார்க்குறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி வந்து ஆட தெரியாதவங்களுக்கு மேடை கோர மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க, அப்போ வந்து வேறு அணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்க்க வாக்களிச்சிட்டாங்க, உங்களுக்கு அவர் பாசம் ஆயிட்டார்,
ஆளுநர் வந்து சேர்த்து வச்சிட்டார், எல்லாம் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன செய்யும், இந்த இவங்களை எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் செயற்குழுவோ உங்கள் பொதுக்குழுவோ கிடையாது. இந்த எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்த உங்கள் வார்டு உறுப்பினர் ஒன்றிய செயலாளரோ கிடையாது. இந்த எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தது மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் மூலமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்களோட வரிப்பணம் செலவாயிருக்கு. அந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா விட்டு விட முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இரு நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஒரு மர்டர் நடந்துச்சு, ஒரு மர்டர் வந்தவுடனே ஒருத்தர் ஏதோ தகவல் இறந்துட்டாரு, அவங்க மனைவிகள் அந்த குடும்பம் வந்து சேர்ந்தா நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும் சொன்னா இப்ப ஐபிசி விட்டுருமா, எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கிடுவாங்களா, சிஎஸ்ஆர் வாபஸ் வாங்கிடுவாங்களா, சார்ஜ் ஷீட்டை வாபஸ் வாங்கிடுவாங்களா, நீதி அரசர் சொல்லுவாரா ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க நீங்க வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு விட்டுற முடியுமா? இது பாத்தீங்கன்னா அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பட்டமாக ஜனநாயக படுகொலையை எடப்பாடி அரசாங்கமும் இப்ப இருக்கின்ற ஓபி அரசாங்கமும் மக்களை ஏமாத்தி சித்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வரும் காலத்தில் இதுக்கு பாடம் புகட்டணும். நான் மீண்டும் சொல்றேன், ஆட்சி முடிஞ்சிடும், இதுக்கான தீர்வு ஆட்சி முடிஞ்சு கூட திருப்பி மறு ஆட்சி வர வரைக்கும் இழுத்துட்டு போறது தான் சபாநாயகரோட, முதலமைச்சரோட, துணை முதலமைச்சரோட, மோடியோட விருப்பம். அந்த விருப்பம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கலைஞர் டிவி வாயிலாக இங்க பாக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இவங்க சித்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன். நிச்சயமாக 4 வார கால நேரம் கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில், என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமாக 4 வாரம் கழித்து திரும்பவும் நம்ம இதே பற்றி பேச தான் போகிறோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். நால்வரும் இணைந்து நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.